ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செலவே இல்லாமல் இந்த மாதிரி கட்டப்பை வச்சு கிச்சனுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேங்க. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ஆல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. கட்டப்பை வச்சு எப்படி கிச்சனுக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக மாற்றலாம் அப்படின்னு பார்த்துடலாங்க. கட்டப்பை எடுத்துகிட்டு இந்த மாதிரி சைடில் கட் பண்ணி விட்டுறலாங்க. இது ஃபுல்லாகவே கட் பண்ணி வெளியில் எடுத்துடலாம். உங்கள் வீட்டில் வந்து கட்டப்பை எக்ஸ்ட்ரா இருந்தாலோ இல்லை ஒரு கைப்பிடி இல்லாமல் இருந்தாலோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சைடு ஃபுல்லாக கட் பண்ணிட்டேங்க. சேம் இதே மாதிரி ஆப்போசிட் சைடும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்க. வேறு எங்கேயுமே கட் பண்ண வேண்டியதில்லை. கீழே இந்த மாதிரி எங்கேயுமே நம்ம கட் பண்ண வேண்டியதில்லை. சைடில் இந்த ரெண்டு சைடு மட்டும் நம்ம கட் பண்ணி வெளியில் எடுத்துடலாம். நீங்கள் எல்லோ கலரில் பண்ணுறத விட இந்த மாதிரி ஒயிட் கலர் கட்டப்பை இருந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ ரெண்டு சைடுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாங்க. இப்போ ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி லாங்காக கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போது இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணிடலாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சைடில் கைப்பிடி இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு சைடு மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்க சமமாக, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கலர் கலர் லெட்டர்ஸில் இருக்குது இல்லைங்களா, அந்த சைடில் எடுத்து வச்சுட்டு ஒரு ஹாஃப் மட்டும் எடுத்து இந்த மாதிரி பாக்கெட் மாதிரி பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு கீழே பேலன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதையும் அதே மாதிரியே நம்ம வச்சிடலாம், அவ்வளோதாங்க. இப்போ வந்து ரெண்டு பேக்கெட் மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு இல்லைங்களா, இதை வந்து நம்ம வந்து க்ளூகன் போட்டு ஒட்டிடலாம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம வந்து க்ளூகன் யூஸ் பண்ணி ஒட்டி விட்டுறலாங்க. பாதியை மட்டும் எடுத்து மேலே பேஸ்ட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டு நல்லா ஒட்டி விட்டுருங்க. உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் தெரியும், உங்கள் வீட்டில் மிஷின் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஸ்டிச் கூட பண்ணிக்கலாங்க. பட் இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணி நீங்கள் ஒட்டிட்டீங்க அப்படின்னா லைஃப் நல்லா கிடைக்கும், அவ்வளோதாங்க. இப்போ ஒரு ஒரு பேக்கெட் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கீழே இதே மாதிரி நம்ம ஒட்டி விட்டுறலாங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ லைஃப் நல்லா கிடைக்கும். இப்போ கீழே இருக்கிறத எடுத்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுறலாம். சேம் ஆப்போசிட் சைடும் அதே மாதிரி நம்ம பண்ணிடலாங்க, அவ்வளோதான். இப்போ சூப்பராக நம்ம ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து இப்படியே யூஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், பட் நம்ம கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாங்க, அது நம்மளோட இஷ்டம்தான். இப்போ ரெண்டு சைடுமே நல்லா ஒட்டி விட்டுறலாம். இப்போ கிச்சனில் வைக்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கணும் இல்லைங்களா, ஸோ இந்த மாதிரி லேஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக இது வந்து ஒட்டி விட்டுறலாங்க. இப்போ ஒயிட்க்கு வந்து இந்த மாதிரி பிங்க் கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை யூஸ் பண்ணாமல் அப்படியே நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறனா கூட பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம லேஸ் ஒட்டும்போது பார்க்குறக்கு ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும். இப்போ இது வந்து மெஷர்மெண்ட் பண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம நாலு சைடுமே ஒட்டி விட்டுறலாங்க. சாரி, மூணு சைடுமே நம்ம ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி மூணு சைடுமே நம்ம வந்து நல்லா பேஸ்ட் பண்ணியாச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி செகண்ட் பேக்கெட் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு கூட இந்த மாதிரி நம்ம ஒட்டி விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி சென்டரில் வந்து க்ளூகன் யூஸ் பண்ணி அங்கே கூட நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் டெக்கரேட் பண்ணும்போது பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும், அவ்வளோதாங்க. இதையும் நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ செலவே இல்லாமல் சூப்பராக ஆர்கனைசர் கிச்சனுக்கு ரெடி பண்ணிட்டேங்க. இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் பேக்கெட்டு, செகண்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக ரெண்டு பேக்கெட் இருக்குது. வாங்க, நம்ம கிச்சனுக்கு எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ வந்து செல்ஃப் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஆர்கனைசர் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. ஸ்பேஸ் சேவிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி எஸ் குக் யூஸ் பண்ணி நம்ம மாட்டி விட்டுறலாம். இதில் வந்து குட்டி குட்டி பிளேட்ஸு, பெரிய பிளேட்ஸ் எல்லாமே தாராளமாக வச்சுக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் அதிகமாக எடுக்கக்கூடிய கத்தி, கரண்டி, ஸ்பூன் எல்லாமே நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாங்க. லைட்டர், ப்ரஷ்ஷு இந்த மாதிரி எது வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். செல்ஃப் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கட்டப்பை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.